ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் கேமா கேம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் ப்ரௌனி கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே ரொம்ப சுலபமாக இந்த சாக்லேட் ப்ரௌனி கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த சாக்லேட் ப்ரௌனி கேக் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ரௌனி சாக்லேட் கேக் செய்கிறதுக்காக நம்ம வெண்ணெயும் அது இல்லாமல் டார்க் சாக்லேட்டையும் உருக்க போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தில் ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிற வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் இது போல் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா உருகி வரும் ஈஸியாக இப்போ இது கூட ஒரு பெரிய பார்ன்விலி டார்க் சாக்லேட் தான் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துருக்கு அதனால் இந்த சாக்லேட் சேர்த்து நம்ம கேக் செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் டைரி மில்க் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பெரிய டைரி மில்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா உருக்கிடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா உருகிட்டும் இப்போ இந்த சாக்லேட் நல்லா பதம் இல்லாமல் நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ கேக் செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அதனால் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இதில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு பீட்டர் வச்சுட்டு இது போல் நல்லா பிளெண்ட் பண்ணி விடலாம் உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைனா கூட ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்தை அடித்து கொடுங்க அப்போ தான் வந்து இந்த கேக்கோட பேட்டர் வந்து கரெக்டான பசமாக நமக்கு ரெடியாகும் நான் பீட்டரில் கலந்து கொடுத்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இரநூறு கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா சென்ட் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து இது போல் விஸ்கு வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே இந்த சாக்லேட்டையும் வெண்ணையும் அந்த டெக்ஸ்டர் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சாக்லேட்டு வந்து திக்காகிடுச்சின்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு மாவு வந்து இது போல் திக்கான பதமாக நம்ம கலந்து கொடுக்கும் போது நம்ம இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு வந்து ஃப்ரீயாக நம்ம கலந்து கொடுக்க முடியும் இப்போ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கில்ல இந்த சாக்லேட்டு இந்த சாக்லேட்லேயே நம்ம இந்த பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற சாக்லேட்டும் இதோடு சேர்ந்து நமக்கு வரும் அதனால் இந்த பாலை காசின பால் தான் அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து சேர்த்து இது போல் கலந்து அப்போ தான் இந்த பேட்டர் வந்து நல்ல ஃப்ரீயாக நம்ம மிக்ஸ் பண்ண முடியும் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுக்கலாம் அப்படியே ஒரே பக்கமாகவே இது போல் கலந்து கொடுத்தோன்னா கேக் வந்து கரெக்டாக நமக்கு டெக்ஸ்டர் வந்து இந்த பேட்டர் ரெடியாகும் இப்போது ஒரு கேக் பேனில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டரை இந்த சைடெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் அந்த பேனில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எடுத்து இதில் அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இந்த பேட்டரில் எந்த பபிள்ஸும் க்ரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது போல் ஒரு ஸ்டிக்கு வச்சு இது போல் கலந்து கொடுத்துடலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே டேப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா டேப் பண்ண கேக் பேட்டர் எடுத்து இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி இந்த கேக் வந்து அவனில் தான் ரெடி பண்ண போகிறேன் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரி நம்ம அப்படியே வச்சுட்டு பேக் பண்ணிட்டோன்னா தேர்ட்டி மினிட்ஸில் இந்த கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸில் நல்லா பேக் ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாக அப்புறமா இது போல் ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம போல் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் இது போல் தட்டி விட்டோம்னா சூப்பராக நமக்கு சாக்லேட் ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடும் இப்போ எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க நமக்கு எடுக்கிறதுக்கு இப்போ இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு வாவ் எவ்வளோ சூப்பராக இந்த சாக்லேட் ப்ரௌனி கேக் ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த சாக்லேட்டில் கொஞ்சம் நட்ஸ் இருக்கிறதுனால இந்த கேக் மேலே நட்ஸ் இருக்குது இப்போ இதை எடுத்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஸ்கிச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ